எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கறதுல எனக்கு மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எஸ் ஒன் மோர் டைம் என்னோட கிச்சன்ல இருக்கேன் அப்படினா மறுபடியும் இந்த வாரம் உங்களுக்காக ஒரு குக்கிங் வீடியோ காத்துட்டு இருக்கு ஏன்னா அந்த குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தெரபியூட்டிக்கா இருக்குமா இந்த லாக்டவுன் எப்படி போறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னோட கிச்சன் தான் சோ அப்படி இந்த லாக்டவுன்ல நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஃபுட இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன் அதாவது முன்னொரு காலத்துல பிசி அதாவது பிஃபோர் கொரோனா பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வெளியே போவோம் ஏதாவது சாப்பிடுவோம் ஸ்ட்ரீட் ஃபுட் அது இதுன்னு அடிச்சு நவுத்துவோம் இல்லையா இப்போ ஏசி இல்ல அதாவது ஆஃப்டர் கொரோனா இதெல்லாம் வந்து நார்மலா இருக்குமா நம்ம வந்து நிறைய வெளியே போய் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்றது அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமன் ஆயிடுமா இல்லையா அப்படின்றது தெரியல சோ அப்படி இருக்கும்போது சாப்பாடுன்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது இல்லையா அதனால இன்னைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை நான் ட்ரை பண்ண போறேன் அண்ட் தட் இஸ் முட்டபேஜோ இந்த முட்டை பேஜோ தான் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கூட நானும் வீட்ல இது ட்ரை பண்றேன் ஆனா இதுக்கு முன்னாடி அதாவது பிசில பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி ஒரு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் போய் இந்த பாரிஸ்ல போய் முக்காடலாம் போட்டு யாருக்கும் தெரியாம போய் ஒரு 2 3 பிளேட் நவுத்திட்டு வருவேன் இந்த முட்டை பேஜோவா இருக்கட்டும் இல்லடி சீச்சோவா இருக்கட்டும் இல்லடி அத்தோவா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய பைத்தியம் ஓகே இனிமேல் அது எப்படி நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அதனால சரி நம்மளே கொஞ்சம் கத்துக்கிட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி சோ இதுக்கு நீங்க எனக்கு ফুল சப்போர்ட் கொடுப்பீங்க லவ் கொடுப்பீங்க லைக் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட லெட்ஸ் பிகின் ஓகே சோ முட்டை பேஜோ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில நாம வந்து நல்லா எண்ணெய் ஊத்திறோம் அத நல்லா சூடாவறதுக்கு விட்டுறோம் சூடாவற இந்த கேப்ல நம்மளோட ஃபேன்டஸ்டிக் இன்கிரிடியன்ட்ஸ் ஃபார் முட்டை பேஜோவை நம்ம ஃபர்ஸ்ட் கையில எடுத்துக்கறோம் வெங்காயம் நல்லா அப்படியே லாங் லாங்கா அப்படியே நறுக்கிக்கங்க பூண்டு நல்லா நறுக்கிக்கங்க இது வந்து ரெட் chili ஓகே ஆ காஞ்ச மிளகாய் அதையும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த வெங்காயத்தை நல்லா அப்படி உதிரி உதிரியா செஞ்சிட்டு கொஞ்சம் நவுந்துக்கோங்க மூஞ்சில கீஞ்சில தெளிச்சிட போறோம் ஆஹா அந்த மாதிரி இப்படி போறோம் உள்ள வெங்காயத்தை வதக்கு 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 வதக்குன்னு ब्राउन கலர் ஆவற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிட்டே இருப்போம் ஓகே நான் வந்து வெஜிடேரியன்ல இருந்து ஒரு எகிடேரியன் ஆனதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு ஆக்சுவலி என்னோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு என்னோட டாக்டர் சொல்லிட்டாங்க பிரியங்கா உன்னோட பாடியில புரோட்டீனே கிடையாது நீ புரோட்டீன் இன்டேக் ಜಾஸ்தியா எடுத்துக்கணும் அப்படினு சொன்னாங்க சோ யூ नीड टू ஸ்டார்ட் ஈட்டிங் நான்வெஜ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்டே கிடையாது டாக்டர் என்னால முடியாது எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் சரி எக் சாப்பிடுங்க பிரியங்கா எக் நல்லதுதான் அண்ட் இட்ஸ் அ ஹை புரோட்டீன் ஃபுட் அப்படின்றதுனால சரி எக் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் ஐ ரியலி லைக் இட் எக் மேல ஒரு பிரியம் வந்து நான் வந்து பிரியாணியில எக் பிரியாணி ஆம்லெட்ல எக் ஆம்லெட் ஆம்லெட்னால எக் ஆம்லெட் தான் இல்ல அந்த மாதிரி பல விஷயங்களை நான் வந்து எக்ல சாப்பிட ஆரம்பிச்சேன் அண்ட் முட்டை பேஜோ வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுற டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட போவேன் இந்த பாரிஸ் இடத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தோ அத்தோல வந்து வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ்ஜும் இருக்கு எனக்கு வந்து வெஜ் தான் பிடிக்கும் ஸோ அத்தோ வெஜ் அதுக்கப்புறம் வந்து சீச்சோ சீச்சோனா அந்த ஃபுல்லா அந்த கேபேஜ் மட்டும் போட்டு அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுறது அது சாப்பிடறதுக்காக போவேன் அதுக்கப்புறம் இந்த முட்டை சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த டைம்ல வந்து பார்த்தா அதாவது ஒரு முட்டை பேஜோ வந்து 15 ரூபாய் வேற நம்ம ஏரியால ஒரு முட்டை விலை எவ்வளோ 4 ரூபாய் 50 காசு சரி ஓகே நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல சாப்பாடுன்னு வந்துட்டா நம்ம காசு பண்ணலாம் பார்க்க கூடாது அப்படின்றதுனால நல்லா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன் மேக்ஸிமம் நான் எவ்வளவு ஒரு 5 சாப்பிடுவேன் பிரவீன் ஒரு 5 சாப்பிடுவான் சோ மொத்தமா நாங்க வந்து ஒரு 10 முட்டை மசாலா அடிச்சுட்டு வருவோம் சரி இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வீட்டுல இதை செய்ய போறேன் சோ பிரவீன் குமார் ஒரு முட்டை பேஜோ நான் வந்து உங்களுக்கு 5 ரூபீஸ்க்கு விற்கிறேன் வாங்குவியா குட் பாய் எஸ்ன்னு சொல்றாரு சோ 5 ரூபீஸ்க்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 வருஷமா வீட்டுல வேலை இல்லையா இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வித்தாதான் நம்மளுக்கு டப்பு ஓகே ஐயோ என்னப்பா இந்த மாதிரி ஃபயர் வருது இதா ஸ்டார்ட் பண்ணிரோம் சோ தட்ஸ் இட் நல்ல ப்ரவுன் ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுல இது எடுத்து நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஒரு போல்ல எடுத்து போட்டுறோம் ஓகே சோ இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம வந்து இப்படி பொரிச்சிட்டு இத வந்து இப்படி இப்படி கொஞ்சம் ஆற வைக்கிறோம் ஓகே அத அப்படியே இப்படி ஒரு போல்ல வெச்சிடுங்க நீட்டமா நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க
இதையும் வந்து நல்லா லைட் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். பூண்டை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாடுல நவுத்துறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாடுல கலக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாம் கிளியர் ஆயிட்டு நல்லா அமோகமா இருக்கும் நம்மளோட வயிறு. ஓகேவா? சோ பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட அட்லீஸ்ட் இந்தியன் ஃபுட்ல வந்து எல்லாரும் நிறைய பூண்டு சேர்த்துப்பாங்க. விச் இஸ் வெரி குட். அது வந்து கட் பண்ணும்போது மாதிரி விரல்ல கொஞ்சம் ஸ்மெல் தான் வரும். பட் அதெல்லாம் வந்து வருது அப்படின்றதுக்காக ஐ நோ மான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் லெமன் எடுத்துட்டு இப்படி லைட்டா நீங்க தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும். பட் வேற சாப்பிட்றதுக்கு பூண்டு இஸ் அ வெரி குட் திங். வேற என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆல்சமால் பிரெட் ஆம்லெட். ஐயோ அந்த ரோட்ல வந்து ஃபுல்லா பிரெட் ஆம்லெட். அதுல ஒரு கடை இருக்கு, அதுல வந்து சோட்டுனு ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஏன்னா காலேஜ் படிக்கிற டைம்ல நான் எட்ரஸ் காலேஜ் படிச்சதுனால எப்பலாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நாங்க கிளம்பி இங்க வந்துருவோம். சோ அங்க போய் நான் அந்த பிரெட் ஆம்லெட், பிரெட் சீஸ் ஆம்லெட், வெஜ் சீஸ் மசாலா வாங்கி இருக்கு. அப்படியே நினச்சு பார்த்தா அப்படியே ஸ்வீட் வாட்டர் தான் அப்படியே வருது, அது சாப்பிடுவேன். இன்னொரு இடத்துல வந்து சீஸ் மேகி ஒண்ணு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பானிபூரி, அது வந்து சாப்பிடாத ஆள் இருக்கவே முடியாது. பானிபூரி அதுவும் அந்த தெருல நின்னு எப்படி பையா ஆர் பானி பையா ஆனியன் பையா சேவ் அப்படின்னு கேட்கிற ஒரு சுகமே வந்து வேற ஒரு சுகம். முறுக்கு சாண்ட்விச், ஓ மை காட். சவுகார்பேட்ல நீங்க போனீங்கன்னா இந்த ஏரியால சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, அதுல போய் இந்த முறுக்கு சாண்ட்விச் வடா பாவ் இதெல்லாம் என்னோட ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் ஸ்நாக் ஐட்டம்ஸ். அண்ட் ஃபுட் லவர் ஆஸ் யூ ஆல் நோ, அது இருக்கு. பட் அதை தாண்டி நான் சாப்பிடும் போது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவேன். சோ அதனாலதான் என்ன தெரியல என் உடம்புல அதெல்லாம் நல்லா போய் ஒட்டிக்கிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிடுறது, தஹி பூரி, கட்டூரி சாட்னு ஒன்று கிடைக்கும் சவுகார்பேட்ல, ஜம்போ லஸ்ஸி, அதுக்கப்புறம் வந்து சமோசாவே வேற மாதிரி. சமோசா வந்து ஒரு பர்மி ஸ்நாக் கூட தான். சோ ஆனா நம்ம ஊர்ல வந்து நம்ம சமோசாவை வேற மாதிரி கட் பண்ணி அதுக்கு அதுக்கான ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அதுக்குள்ள பல ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன சாப்பிடுவோம் ஸ்ட்ரீட் ஃபுட், போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ், ஐயோ முறுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டு நாங்க அப்படியே ஆப்போசிட்ல போய் ஒரு கரும்பு ஜூஸ் அடிப்போம். அந்த கரும்பு ஜூஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, ஐஸ் போட்ட கரும்பு ஜூஸ்க்கு ஒரு பிரைஸ், ஐஸ் இல்லாத கரும்பு ஜூஸ்க்கு ஒரு பிரைஸ். எது ஜாஸ்தி? என்ன ஐஸ் இல்லாத தான் ஜாஸ்தி? ஐஸ் இல்லாத தான் ஜாஸ்தி. அதெல்லாம் நமக்கு தெரியாது, என்ன காசு குடுக்குறது அவர்தான், அதனால நமக்கு அது தெரியாது. புரிஷரோ அப்பா அது சும்மா அப்படியே அடிச்சு வாங்கி வாங்கி பையா பையா இன்னும் கொஞ்சம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு நாலஞ்சு கப் அடிச்சுட்டு வரும்போது, அப்பா இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த லாக்டவுன்ல ஃபங்க்ஷன் நான் நார்மலா போக மாட்டேன். என்ன பண்ணனா ஒரு துப்பட்டா கட்டிட்டு அந்த ஸ்ட்ரீட்ல ரொம்ப குட்டி குட்டியா இருக்குமா, நானும் பிரவீனும் பைக்ல அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி ஃபுல் கவர் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு போவோம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நாங்க தான் அப்படியே கடையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆ வாங்க அப்படி சொல்லுவாங்க, டக் 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 நீங்க போட்டு கொடுப்பாங்க. ஓ மை காட், சீக்கிரமாவே இந்த கொரோனா போய் நாங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ இந்த இடம் எல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி நிறைய இடங்களை மிஸ் பண்ணீங்க, அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் போய் பாக்குறேன். பட் சத்தியமா சொல்றேன், இந்த லாக்டவுன்ல வந்து நமக்காக சமைச்சு போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து என்ன ஓகே லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், வேலைக்கு போறோம், இது பண்ணோம், அவ்வளவுதான் இருந்தது. பட் இப்பதான் வந்து எனக்கு தெரியுது அவங்களோட அருமை. அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ அமேசிங்கா முகம் சொல்லிக்காம நம்மளுக்காக சமைச்சிட்டு இருக்காங்களே, அத்தனை குக்ஸ்க்குமே ஒரு பெரிய நன்றி பிரியங்கா சார்பா. எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த லாக்டவுன்ல பிரவீனுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி. அப்புறம் என்னோட மாமியாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இவங்க எல்லாருமே அமேசிங் குக்ஸ். அத்தனை பேருமே வந்து எனக்கு வயர் நிறைய சாப்பாடு போட்டிருக்காங்க, டேஸ்டி டேஸ்டியா சாப்பாடு போட்டிருக்காங்க, விதவிதமா சாப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த லாக்டவுன்ல நானும் விதவிதமா ட்ரை பண்ணிட்டு இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி பண்ணிருக்கேன், குக்கிங் தெரப்பி. ஓகே, இட்ஸ் அ வெரி அமேசிங் தெரப்பி, ட்ரை பண்ணுங்க. கேஸ் வேஸ்ட் பண்ணுன்றது கிடையாது, நோ ஃபிளேம் குக்கிங்லாம் அதுதான் இருக்கான், அதெல்லாம் நீங்க ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகே, நீங்க உங்களோட மைண்ட் அப்படி ஐடலா விடாம புதுசு புதுசா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சால்ட், இந்த மாதிரி ஏதாவது போட்டு கலந்து ஒரு கலவையா செஞ்சு பண்ணுங்க. நம்ம வீடு தானே, யார் நம்மளை கேட்க போறா? என்ன மேக்ஸிமம் அம்மா ஒரு வாய் மலையே அடிப்பாங்க, அவ்வளவுதான், அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக ஸ்மோக் ஆகுது, எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிடுறேன். இப்போ இது ஆயிடுச்சு, இது என்ன பண்றோம், இப்படி கிளியர் பண்ணி எடுத்து மறுபடியும் இதே போல்ல இதையும் போடுறோம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அதே எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். காட்டுமா, வெயிட் பண்ணுறேன்.
மாதிரி அந்த சாஷேஸ்லாம் இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் நிறைய பேர் தேவைப்படும் போது அதையே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பட் ஸ்டில் நீங்கள்லாம் பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இப்போ நான் வந்து அரைச்சி உங்களுக்காக காட்ட போகிறேன். மாவா அரைச்சிடக்கூடாது, ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைக்கணும். ஸோ ஜஸ்ட் லிட்டில் பிட் ஓகே பண்ணி விட்டுலாம், அவ்வளோதான். பார்ப்போமா எப்படி ஆயிருக்குன்னு. வெங்காயமும் பூண்டியும் அரைச்சிருந்தோம் இல்லையா, அத வந்து இந்த மாதிரி ஒரு போல போட்டோம். இப்ப அது ஆறிடுச்சு. இதுல வந்து அந்த சில்லி பிளேக்ஸையும் கொஞ்சம் போட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு சோப்பு போட்டு 20 செகண்டுக்கு கழுவி முடிச்சுட்டு இப்படி கையை அப்படி உள்ள விட்டு சாஜா சாஜா. ஆ நல்லா இருக்கு வாசனையா, ஒரே ஒரு பூண்டு சாப்பிடும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் எனக்கு அழுக வரும். இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணிட்டேன் இல்லையா, அதனால வீடியோ எடுக்காம இருந்ததுன்னா நான் அப்படியே எல்லாத்தையும் கை விட்டுருப்பேன். இப்ப நான் இது இந்த ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கை கழுவிட்டு வரேன், 1 மினிட் இருங்க. ஓகே டன். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, ஒரு லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இன்னொரு போல்ல வந்து டாமரின் வாட்டர் புளி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அடி பிஞ்சு 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 அந்த புளி தண்ணியை மட்டும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் உப்பு தண்ணி ஜஸ்ட் வாட்டர்ல கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு போல வந்து உப்பு தண்ணி, மேல வந்து கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் கொத்தமல்லி. ஓகே அதை ரெடியா வச்சுக்கோங்க. முக்கியமான மேட்டர் இப்பதான் நடக்க போகிறது, விச் இஸ் முட்டை பேஜோட ப்ராசஸ். ஓகே இந்த பானிபூரிலாம் சாப்பிடும் போது அந்த பூரியில் அப்படி ஓட்டை போட்டு அப்படி ஃபில்லிங் போட்டு ஃபில்லிங் போட்டு அதை அப்படி ஹைலேச்சு வருது, அதனால சாரி. ஸோ இந்த பானிபூரிலாம் செய்யும் போது எப்படி ஒரு ப்ராசஸ்ஸாக, ஸோ ஒரு அண்ணன் நின்றுருப்பாரு, அவர் அப்படியே அதை பண்ணுவார், அங்கேயே நின்று சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த கடையை போட்டேன், ஒரு முட்டை பேஜோ வந்து 5 ருபீஸ்க்கு நான் விற்க போகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம், லெட்ஸ் பிகின். ஓகே ஸோ ஒரு நல்ல பாயில்ட் எக் எடுத்துக்கோங்க, பாயில்ட் எக் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாயில்ட் எக்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, B6, B12, அப்புறம் உங்களுக்கே தெரியும் சூப்பர் ப்ரோட்டீன் ஃபுட், அண்ட் இது வந்து குட் கொலஸ்ட்ரால். ஓகேயா உள்ள இருக்கிற அந்த எல்லோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோக் 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 இருக்கு இல்லையா, அதுவும் வந்து குட் ஃபேட் தான், அதை சாப்பிடலாம். பட் சில பேருக்கு அதை சாப்பிட பிடிக்காது, எனக்கும் அதை பிடிக்காது, எனக்கு ஒயிட் மட்டும் தான் பிடிக்கும். சத்தான உணவு. ஸோ தயவு செஞ்சு உங்களோட எவ்ரிடே டயட்ல எக்கை சேர்த்துக்கோங்க. ஐ மீன் சம் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் எக் பிடிச்சவங்க தயவு செஞ்சு எக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 eggs ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி பார்த்து. ஓகே ஸோ லெட்ஸ் பிகின். கடையை போட்டாச்சு, பேஜோ கடை நல்லா இருக்கா, என்ன வைக்கலாம், கடை பேரு பிரியங்கா பேஜோ சாப்பிட்டு சோஜோ, என்ன வைக்கலாமா வேணாமா, உன் பேச்சுக்காவா சூப்பர்னு சொல்றியா. ஓகே ஸோ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஓகே இந்த மாதிரி நல்ல ஒரு பாயில்ட் எக் எடுத்துக்கோங்க. ஒரு கத்தியால இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கட்டு ஒன்று போடுறோம், அந்த கட்டு ஃபுல்லா கட் பண்ற கூடாது, ஃபில் பண்றதுக்காக லைட்டா ஒரு கட்டிங். ஓகே இந்த கட்டிங்கே ஒன்று போடுங்க, இதை இப்படி கொஞ்சம் பாயில் பண்ண அழகா இப்படி ஓப்பனாங்க. ஹாய் பிரியங்கா, யூ ஆர் அ பியூட்டிஃபுல் கேர்ள், தேங்க்யூ வெரி மச் முட்டை, இப்போ நான் ஒன்று சாப்பிட போறேன். ஓகே ரெடி. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள இந்த ஃபில்லிங் இந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே உள்ள போடணும். ஓகே வெங்காயம் ஸ்டஃப் உள்ள போட்டாச்சு. ஒரு ஸ்பூனை எடுத்து இதுல இருந்த புளி தண்ணி லைட்டா இது மேல இப்படி ஊத்துறோம், உப்பு தண்ணி இது மேல லைட்டா இப்படி ஊத்துறோம், ஐயோ கடவுளே, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் இப்படி இது மேல இப்படி ஸ்க்வீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லிய இது மேல இப்படி டெக்கரேட் பண்றோம். முட்டை பேஜா 5 ருபீஸ் 5 ருபீஸ் முட்டை பேஜா. ஓ காட், இன்னும் ஒரு 2-3 இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டு ஒன்னா சேர்த்து புளுக்கு 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 புளுக்குன்னு சாப்பிட்றேன். வெயிட் பண்ணுங்க. ஐயோ ரொம்ப டெம்ட்டா இருக்கே பிரவீன், வாயில அப்படியே ஒரு மாதிரி தண்ணி வருது. சரி ஓகே விடு. முட்டை பேஜா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அண்ட் ரொம்ப முக்கியமாக பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் அடிச்சுடுங்க. ஓகே சியர்ஸ்.